வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது எலுமிச்சையில் துர்நோய், அதாவது ரஸ்ட் டிசீஸ் இன் லெமன்ஸ். அதாவது எலுமிச்சையில உள்ள துர்நோய் எப்படி வருது, அதை தடுக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இந்த துர்நோய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகளை வந்து பொதுவாக நாம கவனிக்காம விட்டுருவோம். அதோட அடுத்த கட்டம் தான் இந்த துர்நோய். எலுமிச்சையாக இருந்தாலும் சரி, மற்ற பயிர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரஸ்ட் டிசீஸ். இந்த பூஞ்சையிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் வரும், அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட அது வந்து அடுத்தடுத்து பரவும் பொழுது நமக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது, இந்த ரஸ்ட் டிசீஸை, அதாவது துர்நோயை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டுப்படுத்த வந்து நம்ம மாதம் ஒரு முறை வந்து என்ன செய்யணும்னா, சூடோமோனஸை தெளிக்கணும். இந்த சூடோமோனஸை நம்ம எப்படி தெளிக்கணும் அப்படின்னா, தரை வழியாக தான் செலுத்தணும். எப்படின்னா, 10 மில்லி தண்ணீரில் இதை கலந்து கொடுக்குறோம். நம்ம இதை வந்து இந்த ரெண்டையும் செஞ்சாலே போதும், இந்த பிரச்சனையை நம்ம அதிகம் வராமல் தடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இலைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் சூரிய ஒளி வந்து அந்த செடிக்கு சரியாக கிடைக்காது. இந்த மாதிரி நிலையில் உள்ள தண்டில் தட்பவெப்ப நிலை வந்து குறையும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த துர்நோய் வந்து அந்த செடிக்கு வர வாய்ப்புள்ளது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, தேவையில்லாத இலைகளையும் மற்றும் கிளைகளையும் வந்து என்னென்னா வெட்டி எடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எலுமிச்சையை வந்து வீட்டில் வளர்ந்தாலும் அடிப்படையில் அது வந்து ஒரு காட்டு செடி தான். அதனால் அது எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் இலைகளும் கிளைகளும் கம்மியாக இருந்தால் மட்டும் போதாது, கொழுகொழுன்னு இருக்காமல் நம்ம பார்த்துக்கிடணும். இந்த வீடியோ பற்றிய மேலும் தகவலுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.